இயேசு கிறிஸ்துவின் வாழ்க்கை பயணம் பாகம் 12 உங்களை சந்திக்கிறதுல மிக சந்தோஷம். இன்னைக்கு இயேசுவும் குழந்தைகள் என்ற கதைகளை பார்க்க போகிறோம். அவர் கேப்பர்நகமுக்கு திரும்பும் வழியில் சீஷர்கள் வாக்குவாதம் செய்து கொண்டிருந்தனர். நீங்கள் எதை பற்றி சண்டையிட்டு கொண்டிருக்கிறீர்கள் என்று இயேசு அவர்களிடம் கேட்டார். உண்மையில் கடவுளின் பார்வையில் தங்களில் யார் மிகவும் தகுதியானவர் என்றும் யார் பெரியவர் என்றும் அவர்கள் வாதிட்டனர். ஆனால் அவர்கள் அவரிடம் சொல்ல விரும்பவில்லை. அவர்கள் தங்களை பற்றி வெக்கப்பட்டு அமைதியாக இருந்தனர். ஆனால் அவர்கள் மனதில் என்ன இருக்கிறது என்பதை இயேசு நன்கு அறிந்திருந்தார். பின்னர் அவர் உட்கார்ந்து 12 சீஷர்களும் தம்மிடம் சைகை செய்தார். அப்பொழுது பெண்கள் குழு ஒன்று இயேசுவிடம் வந்தனர். தாங்கள் கொண்டு வந்த குழந்தைகளை ஆசீர்வதிப்பீர்களா என்று கேட்டார்கள். அவர்கள் கைகளில் குழந்தைகளும் காலடியில் சிறு குழந்தைகளும் எதிர்பார்த்து அவரை சுற்றி குவிந்தனர். அது மிகவும் கூட்டமாக இருந்தது. சீஷர்கள் இயேசுவை தொந்தரவு செய்வதை நிறுத்துங்கள் என்று கூறி தாய்மார்களை தள்ளிவிட ஆரம்பித்தனர். ஆனால் யாரையும் ஒருபோதும் திருப்பாத இயேசு சீஷர்களிடம், சின்ன குழந்தைகளை என்னிடம் வர விடுங்கள், அவர்களை தடுக்காதீர்கள், ஏனென்றால் பரலோக ராஜ்யம் அவர்களை போன்றது. அவர் ஒரு சிறுவனை எடுத்து மெதுவாக மடியில் வைத்தார். குழந்தை அவரை பார்த்து விரிந்த கண்களுடன், இந்த சிறு குழந்தைகளில் ஒருவர் என் பெயரால் ஏற்றுக்கொள்பவர்கள் என்னையும் ஏற்றுக்கொள்கிறார்கள் என்று இயேசு கூறினார். உண்மையை உங்களுக்கு சொல்லுகிறேன், நீங்கள் மாறி சிறு குழந்தைகளைப் போல ஆகாத வரையில் பரலோக ராஜ்யத்தில் நுழைய மாட்டீர்கள் என்று கூறி கையை நீட்டி ஒவ்வொரு குழந்தையையும் ஆசீர்வதித்தார். சிரித்த தாய்மார்கள் பார்த்து கொண்டிருந்தனர். சீஷர்கள் திரும்பி நின்று அமைதியாக அதை கேட்டுக் கொண்டிருந்தனர். இந்த கதையிலிருந்து நம்ம கற்றுக்கொண்ட ஒரு முக்கிய சரித்திர குறிப்பு என்னன்னு சொன்னாங்க அப்படியே, இங்கு ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், சிறுவர்களும் சரி பெரியவர்களும் சரி பரலோக ராஜ்யத்தில் அனைவரும் சமம். சிறு குழந்தைகளை போகல தன்னை தாழ்த்துக்கிறானோ அவனுக்கே பரலோக ராஜ்யம் வந்து சுதந்திரமாக கொடுக்கப்படும் என்று ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தாமே சொல்லியிருக்கிறத நம்ம இங்கே பார்க்குறோம். எனவே இன்னைக்கு நாம் யார் பெரியவர் யார் சிறுவர் என்ற போட்டி இல்லாமல் நாம் அனைவரும் சிறு குழந்தைகளைப் போல நம்மை நாமே தாழ்த்தி ஆண்டவர் சமூகத்தில் ஒப்புக்கும் போது நாம் பரலோகத்துக்கு உரியவர்களாக காணப்படுவோம். பைபிள் டோபோகிராபி ஸ்கிரிப்ட்ஸ் என்ற சேனல் வழியாக நான் உங்கள் ஸ்டீவன். ஷலோம்.